அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 290 முதல் 294 வரை. ஆதி சபையில் முன்னணியில் உள்ள இந்த தேவ ஊழியர்கள் குருமாருக்கான அங்கிகளையோ அல்லது சிலுவையுடன் கூடிய ஜபமாலையுடன் ஜனங்களுடைய கனத்தையும் மரியாதையையும் பெறுவதற்காக செல்லவில்லை. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தபடி அவர்களில் முதன்மையானவர்கள் யாரென்றால் அதிகமான ஊழியம் செய்தவர்தான். இப்படியாக உதாரணமாக உபத்திரவம் சபையை தாக்கிய போது, சபையினரை எருசலேமை விட்டு வெளியே விரட்டின போது 11 பேரும் அங்கேயே தைரியமாக நிலைத்திருந்தார்கள். ஏனெனில் இப்படியாக கஷ்டமான காலத்தின் வேறு இடங்களில் இருந்தவர்கள் ஆதரவுக்காக உதவிக்காக எருசலேமை நோக்கி பார்த்தார்கள். அவர்களும் ஓடியிருந்தால் முழு சபையும் திகைப்பு அடைந்திருப்பார்கள், பயத்தால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். யாக்கோப்பு ஏரோதின் பட்டயத்தால் மடிவதை பார்க்கிறோம். பேதுருவும் இந்த மாதிரியான ஆபத்து எதிர்நோக்கி இருக்கையில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு 2 சேவகர்களோடு சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 1-6 வசனங்கள். மேலும் பவுலும் சீலாவும் அவர்களுடைய ஊழியத்தில் அநேகம் தரம் அடிபட்டார்கள். அதன்பின் உட்காவலறையில் அடைபட்டு அவர்கள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டன. பவுலும் அதிகமான உபத்திரவங்களை அனுபவித்தார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 23-24 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23-33 வசனங்கள். அவர்கள் பிரபுக்களை போன்று காணப்பட்டார்களா அல்லது பிரபுக்களாக நடந்து கொண்டார்களா? நிச்சயமாக கிடையாது. இந்த விஷயத்தில் பேதுரு மிகவும் தெளிவாக இருந்தார். மூப்பர்களுக்கு ஆலோசனையாக சொல்லும்போது தேவனுடைய மந்தையை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அவர் உங்களுடைய மந்தை என்று கூறவில்லை. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுவது போன்று உங்களுடைய ஜனங்கள் உங்களுடைய சபை என்று கூறவில்லை, ஆனால் தேவனுடைய மந்தை என்றார்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் போன்று இல்லாது தாழ்ச்சிக்கு, உண்மைக்கு, வைராக்கியத்திற்கு, தேவ பக்திக்கு மாதிரிகளாக இருந்தார்கள். 1 பேதுரு 5 அதிகாரம் 1-3 வசனங்கள். மேலும் பவுல் கூறுகிறார், தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நாங்கள் பலவீனர், பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். 1 கொரிந்தியர் 4:9-13 வசனங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் போல இருக்கிறார்களா? ஆண்டவருடைய சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற சில சகோதரர்களுக்கு பவுல் திட்டவட்டமாய் கூறுகிறார், இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்போது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, இந்த விஷயத்தில் என்னை பின்பற்றுகிறவளாகுங்கள். மறுபடியும் இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் வேலைக்காரர்கள் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்றார். 1 கொரிந்தியர் 4:8-16 மற்றும் 1 மறுபடியும் பவுல் தொடர்ந்து கூறுகிறார், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாக தேவன் எங்களை உத்தமரென்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானாலும்
உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல பட்சமாய் நடந்து கொண்டோம். 1 தெசலோனிக்கேயர் 2:4-7. அப்போஸ்தலர்கள் கட்டளையோ சாபமோ இடாமல் தாங்கள் கூறுவதை வேண்டுதல் மூலம் தெரிவிப்பதை பின்வருமாறு பார்க்கிறோம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் புத்தி சொல்லு. 1 கொரிந்தியர் 4:13. பிலிப்பியர் 4:3. 1 தீமோத்தேயு 5:1. ஆதி சபை சரியான விதத்தில் அப்போஸ்தலருடைய தெய்வ பக்திக்கு கனத்தை அளித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய உயர்வான வேத அறிவையும் ஞானத்தையும் கனப்படுத்தி அவர்களுக்கென்று தேவன் விசேஷமாக தெரிந்து கொண்ட பிரதிநிதிகளாக இருந்தபடியால் அவர்களுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து வெறுமையாக கேள்வி கேட்காத மனதுடன் இல்லாமல் ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியும் மனதுடன் இருந்தார்கள். 1 யோவான் 4:1. 1 தெசலோனிக்கேயர் 5:21. 8:20. அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் இந்த மனநிலையை கட்டளையிட்டு அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு காரணம் இருப்பதைக் கண்டு அதை ஊக்குவித்தார்கள். ஆனால் சபையானது மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு மனுஷ ஞானத்திற்குரிய மனுஷீக தத்துவம் கோட்பாடுகள் நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தும்படியாக அப்படியான நிலையை சந்திக்க ஆயத்தமாயிருந்தார்கள். 1 கொரிந்தியர் 2:4-5. அவர்கள் தங்களுக்கென ஒரு குருட்டாட்டமான மூட நம்பிக்கையுடன் கூடிய மரியாதையை வளர்க்கவில்லை. பெரோய பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம் ஆதி காலத்து தீர்க்கதரிசிகள் மறைமுகமாக அறிவித்த அதே சுவிசேஷம்தான் என்று அறிவிப்பதில் பெரும் முயற்சி எடுத்து கொண்டார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 1 பேதுரு 1:10-12. ஆண்டவராலேயே வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஜீவனும் அழியாமையும் உள்ள அதே சுவிசேஷமாயிருந்தது. அவர்களால் சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான விவரங்களும் விஸ்தாரமான குறிப்புகளும் விசேஷ வெளிப்பாடுகள் மூலமாகவோ அல்லது இயற்கையான முறையில் கிடைத்ததோ, ஆனால் எல்லாம் பரிசுத்தாவியின் வழிநடத்துதலின்படியும் ஏவுதலின்படியும் கிடைத்தவைகளாகும். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்ற ஆண்டவரின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவைகள் அப்போஸ்தலர்களுக்கும் அவர்கள் மூலமாக சபைக்கும் கொடுக்கப்பட்டதாகும். ஆகவே பெரோயா பட்டணத்தார் வேதங்களை ஆராய்ந்து அப்போஸ்தலருடைய சாட்சிகள் நியாயப்பிரமாணத்தோடும் தீர்க்கதரிசிகளோடும் ஒத்து இருந்ததா என்று பார்த்தார்கள். மேலும் ஆண்டவருடைய போதனைகளோடு ஒத்து பார்ப்பதும் நலமானதாக இருந்தது. நம்முடைய ஆண்டவரும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று கூறி அவருடைய சாட்சியை இவ்விதமாக நிரூபிக்கும்படியாக அழைப்பித்தார். முழு திவ்ய சாட்சியானது அது நியாயப்பிரமாணத்தினாலோ தீர்க்கதரிசிகளினாலோ ஆண்டவராலோ அல்லது அப்போஸ்தலர்களாலோ கொடுக்கப்பட்டதோ, எப்படியாயினும் அது இசைவாயிருக்க வேண்டும். அவர்களுடைய முழு சாட்சியும் அவர்களுடைய திவ்ய ஊக்குவித்தலுக்கு ஆதாரமாகும். ஆகவே பழைய புதிய ஏற்பாடுகள் தேவ சுரமண்டலமாக அமைந்திருக்கின்றன என்று ஆண்டவர்தானே கூறுகிற அளவுக்கு அதே இணக்கம் நிலைத்திருப்பதை காண்கிறோம். வெளிப்படுத்தல் 15:2. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளின் பல்வேறு சாட்சிகள்
அந்த தேச சுரமண்டலத்தின் நரம்புகளாக உள்ளன. அவைகள் நம் உள்ளத்தில் தங்கியுள்ள பரிசுத்த ஆவியினால் மீட்கப்படும் போது திவ்ய சத்தியத்தை நாடுகின்ற வைராக்கியமான ஊழியக்காரர்களின் விரல்களினால் மொத்தமாக இசைக்கப்படும் போது அந்த மிகவும் வசீகரமான துணிகள் நம்முடைய அழிந்து போகிற காதுகளில் மிக அருமையாக துணிக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னத சங்கீதமான மோசேயின் பாட்டுக்கும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் சாட்சிகள் மூலம் கற்றுக்கொள்ளுகிறோம். இவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவே தலையாயிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் மற்றும் அப்போஸ்தலருடைய சாட்சி நியாயப்பிரமாணத்தோடும் தீர்க்கதரிசிகளோடும் இசைந்திருக்க வேண்டியிருந்தாலும் நாம் அவைகள் பழையதும் புதியதுமானவைகளையும் சாட்சியாக அறிவிக்க எதிர்பார்க்க வேண்டும். மத்தேயு 13:35, 78:2, உபாகமம் 18:15, 18, தானியேல் 12:9. ஆகவே அவைகள் ஆதி காலத்து தீர்க்க தரிசனங்களில் மறைந்திருக்கிற உண்மைகளை விளக்கி கூறுவது மாத்திரமல்ல, சத்தியத்தின் புதிய வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்துகின்றன. இதனைத் தொடர்ந்து வரும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பாகத்தை பக்கம் 294 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6, புது சிருஷ்டி, அத்தியாயம் 5, தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 294 முதல் 298 வரை. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பொதுவாக கிறிஸ்தவ உலகில் காணப்படுகின்ற எண்ணம் என்னவெனில், ஆண்டவர் உருவாக்கிய சபை அமைப்பை முழுமையாக்காமல் விட்டுவிட்டார் என்பதாகும். மேலும் அவருடைய ஜனங்கள் இந்த அமைப்பு சம்பந்தமாக தன்னுடைய சொந்த ஞானத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் என்றும் எண்ணுகிறார்கள். பலதரப்பட்ட மனதுடைய அநேக மனிதர்கள் அதிக அல்லது குறைவான கண்டிப்புடன் கூடிய அமைப்புகளை விரும்பி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் பலதரப்பட்ட முறைகளில் குறைந்த அல்லது கண்டிப்பான முறையில் தங்கள் சபையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய சபை பிரிவோ அல்லது ஆளுகை செய்யும் விதமோதான் மேன்மையானது என்று கூறுகின்றார்கள். இது தவறானது. உலகம் உண்டாவதற்கு முன்னரே தன்னுடைய புது சிருஷ்டியை முன்னறிந்த தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்கள் தன்னுடைய சொந்த வேலையை குறித்த அவருடைய சித்தத்தை பற்றிய தெளிவான நோக்கம் இல்லாதபடிக்கும் அவரவருடைய நலனுக்கென தகுதியான அமைப்பு இல்லாமல் விட்டுவிடும்படிக்கும் தேவன் கரிசனையற்றவராக இருந்திருப்பார் என்று நினைப்பது நியாயமானதல்ல. மனிதனுடைய மனது ஒருபுறம் அராஜகத்திற்கு நேராக இருக்கும் அல்லது மறுபுறம் கடினமான அமைப்பு அல்லது அடிமைத்தனத்தை நோக்கியிருக்கும். திவ்ய ஒழுங்கானது இந்த இரண்டு உச்ச அளவையும் தவிர்த்து, அடிமைத்தனத்திற்கு ஏதுவான எல்லாவற்றையும் தவிர்த்து, வெளிப்படையாக சாதாரணமாக காணப்படும் ஓர் ஒழுங்குமுறையை புது சிருஷ்டிக்கு குறிப்பிடுகிறது. தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்மையிலேயே வேதம் கட்டளையிடுகிறதாவது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்பதாகும். கலாத்தியர் 5:1. இந்த திவ்ய ஒழுங்கை முன்னால் வைக்கும் போது நாம் நம்மை முற்றிலுமாக திவ்ய முறைகளுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலருடைய நாட்களிலே விழுந்து போகுதல் முன்னால் சொன்னபடியே கிரியை செய்ய துவங்கிவிட்டது என்பதையும், அப்போஸ்தலர்கள் மறித்த பின்னர் துரிதமாக இது முன்னேறி முதலாவது போப்பாண்டவரின் ஒழுங்குமுறையில் முடிவடைந்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் கூறப்பட்ட கருத்தில் கொள்ளும் போது புதிய ஏற்பாட்டில் உள்ள குறிப்புகளோடு அதே மாதிரியாக நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்த ஒழுங்குகளையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த மாதிரிகள் இந்த சுவிசேஷ யுகத்தில் உள்ள காரியங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதாக மாத்திரமல்ல, வருகின்ற 1000 வருட அரசாட்சியின் ஒழுங்குமுறைகளையும் மாதிரியாக காட்டியது
என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் பார்த்திருக்கிறபடி மீட்பரின் நாளும் அதன் கிரியையும் இந்த சுவிசேஷ யுகத்திற்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதாக இருந்தது. அந்த நாளிலே பிரதான ஆசாரியன் தன்னுடைய மகிமையான வஸ்திரங்களை உடுத்தவில்லை. ஆனால் சாதாரணமாக பரிசுத்த வஸ்திரங்களை அல்லது சணல்நார் வஸ்திரம் அணிந்திருந்தான். இந்த சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவரோ அல்லது சபையோ ஒரு முக்கியமான இடத்தையோ அல்லது மனிதர் பார்வையின் மகிமையான இடத்தையோ ஆக்கிரமிக்கவில்லை என்பதை காட்டுவதற்காக அப்படி செய்தார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையானது சாதாரணமானது. ஆனால் சணல்நார் வஸ்திரம் தூய்மையையும் நீதியையும் காட்டுவதாக இருக்கிறது. சபையை பொறுத்தவரையில் அவர்களுடைய தலையாயிருக்கிற ஆண்டவரின் நீதியை காட்டுவதாக உள்ளது. பாவ நிவாரண நாளுக்கு பின்னரே பிரதான ஆசாரியன் தன்னுடைய மகிமையான வஸ்திரங்களை உடுத்தினான். அது 1000 வருட அரசாட்சியின் போது கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் வல்லமையையும் காட்டுகின்ற மகிமைகளுக்கும் கணத்திற்கும் அடையாளமாக இருந்தது. அந்த மகிமையின் சபையானது அதனுடைய ஆண்டவரோடு கூட இணைத்து காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் பிரதான ஆசாரியனின் தலை நம்முடைய கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறபடியே ஆசாரியனின் சரீரம் சபைக்கு அடையாளமாக காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் மகிமையான வஸ்திரங்கள் அதன்படியே மேன்மைப்படுத்தப்படும் காலம் வரும்போது முழு ராஜரீக ஆசாரியத்துவத்தின் கம்பீரத்திற்கும் கனத்திற்கும் அடையாளமாக இருக்கும். போப்புகள் கிறிஸ்துவின் ஆட்சியானது அவர்களால் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகளால் நிறைவேற்றப்படுகிறது என்று பொய்யாக கூறிக்கொள்வதுடன் போப்புகள் ஆண்டவரின் பிரதிநிதிகள் என்றும் மேலும் கார்டினல்கள் ஆர்ச் பிஷப்புகள் மகிமையிலும் வல்லமையிலும் சபையின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்றும் பொய்யாக கூறுகிறார்கள். இதனால் அவர்கள் சமுதாய மத சம்பந்தமான கட்டுப்பாட்டை உலகத்தார் மேல் செலுத்தும்படியாக முயற்சித்து அவர்கள் பதவியின் நிமித்தம் அணுகிற அலங்காரமான வஸ்திரங்களினால் தெரிந்தெடுக்கப்பட்ட புது சிருஷ்டிக்குரிய மகிமைகளையும் கம்பீரங்களையும் தங்களுக்கென எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் உண்மையான ராஜரீக ஆசாரியர்கள் இன்னமும் பலியாகிய வெண்வஸ்திரங்களை அணிகிறார்கள். மாத்திரமல்ல, சபையின் உண்மையான ஆண்டவருக்கு காத்திருக்கிறார்கள். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் கடைசி அங்கத்தினர் பலியில் தனது பங்கை நிறைவேற்றி முடிக்கும் வரை மகிமைக்கும் கணத்திற்கும் அழியாமைக்கும் உயர்த்தப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். சபை துன்புறுத்தப்படுதல் மற்றும் பலியின் காலத்திற்கான சட்டத்திற்கும் சபை அமைப்பை குறித்து உள்ள நம்முடைய வழிநடத்துதலுக்கும் நாம் குறிப்பாக புதிய ஏற்பாட்டை தான் பார்க்க வேண்டும். சட்டத்திட்டங்கள் ஒரு கச்சிதமான முறையில் அளிக்கப்படவில்லை என்பதால் அவை ஒரு முழுமையான முறைமை என்பதை கண்டுகொள்வதிலிருந்து நாம் பின்வாங்கிவிடக்கூடாது. பிரமாணங்களை பற்றிய நம்முடைய இயல்பான நெறி தவறிய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதோடு தேவனுடைய குமாரர்களாகிய சபைக்கு பூரண பிரமாணமாகிய சுயாதீன பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் இனி ஒருபோதும் வேலைக்காரர்கள் அல்ல, ஆனால் புத்திரராயிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் புத்திரருக்குரிய சுயாதீனத்தை உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படியாக குறிப்பாக பிரமாணத்திற்கும் அன்பின் நியமங்களுக்கு அவர்களுடைய முழுமையான கீழ்ப்படிதலை காட்ட வேண்டும். அப்போஸ்தலர் நமது மனங்களுக்கு முன்னால் ஒரு புது சிருஷ்டியின் படத்தை வைக்கிறார். அது முழு விஷயத்தையும் விளக்குகிறது. அந்த படம் ஒரு மானிட உருவத்தை குறிக்கிறது. அதன் தலை ஆண்டவரையும் பல்வேறு சரீர அங்கங்கள் சபையையும் குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் இந்த விஷயம் அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். ஒரு சரீரம் அல்லது கூட்டம் அநேக அங்கங்களை உள்ளடக்கியது. எல்லோரும், யூதரானாலும் புறஜாதியாரானாலும் அடிமையானாலும் சுயாதீனரானாலும், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம்.
அப்போஸ்தலர் தொடர்ந்து கூறுகையில், ஒரு மானிட சரீரம் நன்றாக இருப்பது அதன் அங்கங்கள் எல்லாம் பொதுவாக ஒன்றோடொன்று ஒற்றுமையிலும் ஒரு மனதுடனும் கூட்டுறவுடனும் இருப்பதை பொறுத்தது என்று நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அதோடு கூட கிறிஸ்துவின் சரீரமான சபையோடும் அப்படியே இருக்கிறது என்கிறார். ஒரு அங்கம் வேதனையோ அல்லது தாழ்மையோ அல்லது அவமானத்தையோ அனுபவித்தால் எல்லா அங்கங்களும் விரும்பியோ விரும்பாமலோ பாதிக்கப்படுகின்றன. மேலும் ஓர் அங்கம் விசேஷமாக ஓரளவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டால் அல்லது ஆறுதல் படுத்தப்பட்டால் அல்லது புத்துணர்வு ஊட்டப்பட்டால் எல்லா அங்கங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுகின்றன. அவர் நம்முடைய இயற்கையான சரீரத்தின் பலவீனங்கள் கரைகள் போன்றவைகளை மூடவும் மறைக்கவும் முற்படுகிறோம் என்றும், மேலும் அவைகளிலிருந்து விடுதலை பெற உதவி செய்கிறோம் என்றும் கூறுகிறார். அதே போன்று கிறிஸ்துவின் சரீரமான சபையும் இருக்க வேண்டும். அதிகமாக கரைப்பட்ட அங்கங்கள் அதிகமான பராமரிப்பை பெற்று இரக்கத்தினாலும் அன்பினாலும் மூடப்படல் வேண்டும் என்றும், சரீரத்திலே பிரிவினை உண்டாகிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி மிகவும் தாழ்மையுள்ள அங்கத்திற்கும் அதிக கனத்திற்குரிய அங்கத்திற்கும் ஒரே அளவில் கரிசனை காட்டப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். இப்படியாக ஆண்டவருடைய அமைப்பாகிய சபையானது உண்மையாகவே முழுமை உள்ளதாக இருக்கிறது. இது இயல்பில் இருக்கிறபடியே கிருபையிலும் இருக்கிறது. எங்கெல்லாம் அமைப்பானது முழுமையாக உள்ளதோ அங்கெல்லாம் சிம்புகளும் காயும் கட்டும் துணியும் குறைவாய் காணப்படும். ஒரு மரமானது நுனியிலிருந்து வேர் வரை நன்றாக அமைந்து ஒன்றாக நிலைத்து இருக்கிறது. ஆனால் அதன் கிளைகள் வெளிப்படையான கட்டுகளினால் அல்லது கயிற்றினால் அல்லது திருக ஆணியினால் அல்லது எழுத்தில் உள்ள சட்டத்திட்டங்களினால் நிற்கவில்லை. அப்படியாகத்தான் கிறிஸ்துவின் சரீரமான சபையும் இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற பிரகாரம் சரியாக பொருத்தி ஒற்றுமைப்படுத்தி இணைக்கப்பட்டிருந்தால் எல்லா அவயவங்களையும் ஒன்றாக நிறுத்தும்படி கயிர்களுக்கும் ஆப்புகளுக்கும் திருகாணிகளுக்கும் தேவை இருக்காது. அவைகளை ஒன்றாக கொண்டு வரும்படியாக அல்லது நிலைநிறுத்தும்படியாக சட்டத்திட்டங்களுக்கோ சமய கோட்பாடுகளுக்கோ அவசியம் இருக்காது. ஒரே ஆவி ஐக்கியத்தின் இணைப்பாக இருக்கிறது. உயிர் இருக்கும் வரை ஒற்றுமை சரீரத்தின் ஒரே தன்மையும் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவி நிலைத்திருப்பதை பொறுத்து இது ஒரு உறுதியான அல்லது பலவீனமான ஐக்கியமாக இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 298 முதல் அடுத்த பாகத்தில். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 298 முதல் 304 வரை. அப்போஸ்தலர் தொடர்ந்து தேவனே ஏற்படுத்திய புது சிருஷ்டி என்ற அமைப்பின் காரியங்களுக்கு அவரே அதிகாரியாய் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய வார்த்தைகளாவன, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அவருடைய வசனத்தின்படியும் ஆவியின்படியும் நடத்தப்படுபவர்கள் வழிநடத்துதலுக்காக அவரை நோக்கி பார்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில்தான் இந்த காரியங்களுக்கு அதிகாரியாயிருப்பவர்களை வைத்திருக்கிறார் என்பது அவருடைய வாக்குத்தத்தமாயிருக்கிறது. தங்களையும் ஒருவருக்கொருவரையும் சபையில் மகிமை கனம் நம்பிக்கை ஊழியம் போன்ற ஸ்தானங்களுக்கு அமர்த்தி கொள்ளும் அநேகருக்கு இது ஒரு புதிய சிந்தனையாக காணப்படும். இது புரிந்து கொள்ளப்படும் என்றால் எவ்வளவு குறைவானவர்கள் பிரதான ஆசனங்களை நாட ஓடுவார்கள். மாத்திரமல்ல, கனமுள்ள பதவிகளுக்காக அரசியலில் காணப்படுகிறபடி செல்வாக்கை பயன்படுத்தி பார்ப்பார்கள். உண்மையான சபையின் மேல் உள்ள திவ்ய பராமரிப்பை உணர்ந்து கொள்ளுவது என்பது முதலாவது சாதாரண பெயரளவில் உள்ள ஸ்தாபனங்களிலிருந்து உண்மையான சபையை கண்டுபிடிப்பதுதான்.
அதன் பிறகு உண்மையான சபையின் எல்லா ஒழுங்குமுறைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்களை குறித்த திவ்ய சித்தத்தை பணிவோடும் பயபக்தியோடும் தேடுவதாகும். அப்போஸ்தலர் கேட்கிறார், எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? அவர் கூற்றின்படி பொதுவாக இவ்விஷயம் இப்படிப்பட்டதல்ல என்று ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அவர் இதில் ஏதாவது ஒரு பதவியை நிரப்புவதில் தெய்வீக நியமனத்தை நிரூபிக்கிற வகையிலும் மனிதனை பிரியப்படுத்துகிற மாதிரியாக இல்லாமல் சபையின் மாபெரும் மேற்பார்வையாளராக இருக்கிற அதன் தலைமையானவராகிய ஆண்டவரை பிரியப்படுத்துகிறதற்காக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போஸ்தலர் சபையில் காணப்படுகிற இந்த வித்தியாசங்கள் இயற்கையான சரீரத்தில் உள்ள அங்கங்களுக்கு இடையில் காணப்படும் வித்தியாசத்திற்கு ஒத்திருக்கிறது என்றும், ஒவ்வொரு அங்கமும் அவசியமாயிருக்கிறபடியால் ஒன்றும் உதாசீனப்படுத்தப்படக்கூடாது என்ற கருத்துக்கு நமது கவனத்தை ஈர்க்கிறார். கண்ணானது காலை பார்த்து எனக்கு வேண்டுவதில்லை என்றும், காதை பார்த்து எனக்கு வேண்டுவதில்லை என்றும், கையானது எனக்கு வேண்டுவதில்லை என்றும் கூற முடியாது. எல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? ஏனென்றால் சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது. வசனம் 19:14. உண்மைதான், இப்பொழுது சபையில் இதே மாதிரியான பல்வேறு அங்கங்கள் இல்லை. எப்படியெனில் அப்போஸ்தலர்கள் சுட்டிக்காட்டியபடி அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்படியாகத்தான் அற்புதங்களும் இருந்தன. ஆவியின் வரங்களை கொடுக்கும் வல்லமையை பெற்றிருந்த அப்போஸ்தலர்களும் அவர்களிடமிருந்து அந்த வரங்களை பெற்றவர்களும் மரித்த போது இந்த அற்புதங்களும் வரங்களும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி சபையில் ஓய்ந்துவிட்டது. இருந்த போதிலும் சபையில் ஒவ்வொரு மனிதனுக்கும், ஸ்திரீக்கும், ஆண்டவருக்கும், சத்தியத்துக்கும், கிறிஸ்துவின் சரீரமான சபையில் உள்ள உடன் அங்கத்தினர்களுக்கும் சேவை செய்யும் தருணம் அவனவன் இயற்கையான திறமைக்கு ஏற்ப அளிக்கப்படும். இந்த அற்புதங்கள் ஓய்ந்து போன போது சத்தியத்தை அறிகிற கல்வியும் ஆண்டவரை பற்றிய அறிவும் ஆவியின் கிருபைகளும் அவைகளின் இடங்களை பிடித்து கொண்டன. சுகமாக்குதல், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், அற்புதங்கள் போன்ற சாதாரண வரங்கள் சபையில் இருந்த போதும் அப்போஸ்தலர் சகோதரரிடத்தில் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று உற்சாகப்படுத்தினார். அப்போஸ்தல ஸ்தானத்தை அவர்கள் நியாயமாக நாடவோ எதிர்பார்க்கவோ முடியாது. ஏனெனில் அப்போஸ்தலர் 12 மாத்திரமே. ஆனால் அவர்கள் நாட வேண்டியது அல்லது வாஞ்சிக்க வேண்டியது தீர்க்கதரிசிகளாக, விளக்குகிறவர்களாக, வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாக, இல்லையெனில் போதகர்களாக இருக்கும்படியாக மட்டுமே. அப்போஸ்தலர் மேலும் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூறுகிறார். வசனம் 31. தொடர்ந்து அவர், இந்த வரங்களில் மேலானது அல்லது சபையில் ஊழியம் செய்வதை காட்டிலும் மேலான கனமுள்ளது, அதிக அளவில் மேலான அன்பின் ஆவியை உடமையாக்கிக் கொள்வதுதான் என்று காட்டுகிறார். அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், சபையில் பரிபூரண அன்பை உடைய தாழ்மையுள்ள அங்கத்தினர் ஆண்டவருடைய பார்வையில் அன்பு எனும் கிருபையில் குறைவுபட்டுள்ள எந்த ஒரு அப்போஸ்தல அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகரை காட்டிலும் மேலான இடத்தை அடைந்துவிட்டார் என்பதாகும். அவர் கூறும்போது, வரங்கள் எப்படிப்பட்டவைகளாயிருந்தாலும் அன்பில் குறைவுபட்டால் ஆண்டவருடைய பார்வையில் முழு விஷயமும் முற்றிலும் திருப்தியற்றதாகவும் காணப்படும். ஒருவர் பூரண அன்பின் நிலைக்கு வராவிட்டால், அந்த நிலைக்கு குறைந்தபட்சம் முயற்சி பண்ணியிருந்தாலொழிய ஆண்டவருடைய ஆமோதிப்பை பெற்று சபையில் அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகர் என்ற நியமனத்தை வெகு காலம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். இல்லையெனில் அவர் நிச்சயமாக அந்தகாரத்திற்குள் மெல்ல மெல்ல செல்ல அனுமதிக்கப்படுவார். இல்லையெனில் ஒருவேளை சத்தியத்தை போதிப்பவராக இல்லாமல் தப்பறைகளை போதிப்பவராக, சாத்தானின் வேலைக்காரராக சகோதரரை சலிக்கும்படியாக அனுமதிக்கப்படுவார். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் எபேசியர் 4:1-16 அப்போஸ்தலர் பவுல் இந்த பாடத்தை இப்படியாக வலியுறுத்துகிறார். சபையின் ஒருமைப்பாடு ஒரே சரீரம் அநேக அவயவங்களை உடையதைப் போல் இருக்கிறது. அது ஒரு தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு எனும் ஒரே ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவயவங்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று புத்திமதியாக கூறுகிறார். இந்த அதிகாரத்தில் சரீரத்தின் பல்வேறு அங்கங்கள் அதற்குரிய விசேஷமான வேலைகளுக்கென நியமிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அதன் குறிக்கோள் என்ன என்றும் பின்வருமாறு கூறுகிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ யுகத்தில் வேலைக்காகவும் அவர்கள் மகிமையான ஊழியத்திற்கு அல்லது 1000 வருட ராஜ்யத்தின் ஊழியத்திற்கு ஆயத்தம் பண்ணும்படியாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கின்றவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசியர் 4:11-16. நமக்காக அப்போஸ்தலர் வரைகின்ற படத்தை கவனிக்கின்றோம். அது மானிட உருவத்தை குறித்ததாகும். உருவம் சிறியதாகவும் பூரண வளர்ச்சி பெற்றதாகவும் இருக்கிறது. எல்லா அவயவங்களும் பூரண வளர்ச்சி பெற வேண்டும், முழு பலத்தையும் வல்லமையையும் பெற வேண்டும், பூரண புருஷராக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அவர் அறிவிக்கின்றார். இப்படியாக படம் சரியான விதத்தில் முழுமையான நிலையில் சபை இருப்பதை காட்டுகிறது என்கிறார். அந்த உருவத்தை காலாகாலமெல்லாம் கடந்து இந்த யுகத்திற்கு கொண்டு வரும்போது ஒரு அவயவத்திற்கு பிறகு இன்னொன்றாக முதலாவது உயிர்த்தெழுதலில் உன்னதமான அமைப்பான 1000 வருட காலை வேலையை எதிர்பார்த்து நித்திரையடைந்ததையும் அந்த இடம் தொடர்ந்து நிரப்பப்பட்டதால் சபையானது ஒருபோதும் முழுமையில்லாமல் இருந்ததில்லை என்பதையும் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு அவயவத்தில் அதிக பலனும் இன்னொன்றில் அதிக பலகீனமும் இருக்கக்கூடும் என்பதை காண்கிறோம். இருந்த போதிலும் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு அவயவத்தின் முயற்சி தன்னால் இயன்றவரை சரீரத்தை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகும் வரை அவயவங்களை பலப்படுத்தவும் ஆவியின் கிருபைகளில் பூரணம் அடையும்படி செய்யவும் வேண்டும். விசுவாசத்தின் ஒருமைப்பாடு என்பது வாஞ்சிக்கப்படத்தக்கது. அதை முயற்சியினால் பெற வேண்டும். இருந்த போதிலும் அது பொதுவாக நோக்கப்படுகிற ஒருமைப்பாடு போன்றதல்ல. விசுவாசமானது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை போன்று பரிசுத்தத்திலும் எளிமையிலும் இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் சிறு விஷயங்களை குறித்த பல்வேறு கருத்துக்களை உடையவர்களாய் இருக்க முழு சுயாதீனம் இருக்க வேண்டும். இதில் அவர்கள் மனுஷீக யூகங்கள் அல்லது தத்துவங்களின்படி கட்டளைகளை பெறக்கூடாது. வேதாகமத்தின் படியான ஒருமைப்பாடு என்பது சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கைகளை சார்ந்து இருக்கிறது. 1. நம்முடைய மீட்பு விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாகவும் நாம் அதிலே காட்டுகிற விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுதலுமாக இருக்கிறது. 2. நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்தலும் சத்தியமும் அதனால் உண்டான ஊழியமும் சகோதரருக்கான ஊழியமும் உள்ளடங்கியதுமாய் இருக்கிறது. 3. மேற்கூறிய முக்கியமானவைகளை கொண்டுதான் ஒற்றுமை வேண்டப்படல் வேண்டும். இவையல்லாமல் வேதத்தின்படியான ஐக்கியம் இருக்க முடியாது. இருந்த போதிலும் திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு விசேஷித்த அம்சத்தையும் விபரத்தையும் பார்க்கும்படியாக வாஞ்சிக்கவும் மற்றவர்கள் பார்க்க உதவி செய்யும்படியாகவும் மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் முழு சுயாதீனம் அளிக்கப்படல் வேண்டும். இப்படியாக கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்தினரான ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயாதீனத்தை தக்க வைத்துக் கொண்டு இதன்படியான தலைக்கும் அதன் எல்லா அங்கங்களுக்கும் முற்றுமாக விசுவாசம் உள்ளவராக இருக்கிறபடியால் அவர்கள் தனக்கென உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிடவும் தன் ஜீவனையே கொடுப்பதும் சந்தோஷமான காரியமாக இருக்கும். நாம் ஏற்கனவே அப்போஸ்தலர்களின் விசேஷ வேலைகளையும் அவர்கள் ஒரு அளவான எண்ணிக்கையிலேயே இருந்தார்கள் என்றும் இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அவரின் வாயாக இருந்து அவருடைய ஜனங்களோட பேசுகிறதினால்
அவர்களுடைய ஊழியம் சபையில் இன்றும் நடக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பொது சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வரங்கள் என்று அப்போஸ்தலர்கள் குறிப்பிடுகிற மற்ற சபை ஊழியங்களை குறித்து ஆராய்ந்து பார்க்கலாம். பொது சபையானது ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் தற்காலத்திலும் நித்திய